அண்ணே ஏய் சீ கத்தாதடா சொல்லு அண்ணே அந்த தாச்சை நீ சேர்த்து சேஃப்டி பண்ணிட்டானே என்னடா சொல்ற சிவா வீட்ல போய் தங்க வச்சிருக்கானே ஓ அந்த ரவுடி பையன் சிவா வீட்ல இவ இருந்தா அந்த குடிகார சேதுவை தூக்க முடியாதா என்ன இந்த வாணவராய முடிவு பண்ணிட்டானா அவன் எம்மன் கிட்ட இருந்தால தூக்கு வேண்டா தூக்கு இவன் எதுக்கு இப்ப கால் பண்றான் ஹலோ என்ன தாக்ஷாயினி உன் பையனோட சாவு உன் கண்ணு முன்னாடி தெரியுதா இப்போ உனக்கு கோவத்துல எதையாவது போட்டு உடைக்கணும்னு தோணுது இல்ல தோணுதா ஏன் தாக்ஷாயினி சிவாவோட வீட்ல உன் பையனை கொண்டு போய் ஒளிச்சு வச்சிட்டா ना मर्द विटिया वानवर विटा दक्षायनी अब करी नायक नरिक अद्यनो उ शिवा वीटले वच्चे उन पयनोड़ कार्य मुड़ी के और वेला अपनी मिस्सा चिन वैये उन पयना शिवा वीटे वटे वेलिये वरा वच्चे स्केच्ची पोटे उन कन्नू मुन्नाड़िये मुड़ी के डे बाये मुड़ा उन नाले ये पयनोड़ नरेला कोड़ नेरंग मुड़िया था आधे यू मीरी नेरंग ने इप्पे याव दू वो मानंदा कातले पर कन्नीरंजलि पोस्टर रेडी पनिको पयनपड़ी सीवा वीट लर्न्दे वेलिये वर वेकनो आद कपर आमन अंगे वच्चे पोड़नो सही ना आवला दाम सीकर पोंगे बे वांगरा நல்லாதா இருக்கியா ஏண்டா உன்ன லவ் பண்ண சொன்னா நீ என்னடா சிட்டுக்குருவிலே கீழ வந்துக்கிட்டு இருக்க இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா எனக்கே காரி துப்புன போல இருக்கு அவ எப்பற உன்ன காதலிப்பா இய அப்பா முன்னாடி அவமானப்படுத்திட்டாலே தனியா புலம்ப விட்டுட்டாலே ச்சே तनिया पुलिटे वरि पंगाले वर
என்ன பங்களே ரொம்ப டென்ஷனா இருக்க மாதிரி இருக்கு ஏன் பங்களே ஏமால கோபமா இருக்கீங்களா நான் என்ன பண்ணா நீங்க தான் ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கறீங்களே பங்களே புரியலையா பங்களே ஏன் பங்களே அவ்வளவு பெரிய வீடு வசதி எல்லாம் விட்டுட்டு நான் இங்க எதுக்காக பத்துக்கு பத்து குரும்புல வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அது எனக்கு எப்படி தெரியும் பங்களே உங்களுக்கு தானே தெரியும் இந்த நக்கலுக்கு ஒண்ணு குறச்சல்ல பங்காளி சரி சரி கோபப்படாம சொல்லுங்க பங்காளி ஆமா எதுக்காக நீங்க இங்க வந்து கஷ்டப்பட்டு இருக்கீங்க எல்லாம் காதலுக்காக தான் ஆமா எதுக்காக நீங்க இங்க வந்து கஷ்டப்பட்டு இருக்கீங்க எல்லாம் காதலுக்காக தான் அட ஆமால சரி யார காதலிக்கிறீங்க சொல்லவே இல்ல பங்கு படுத்தாதீங்க நான் சங்கீதாவை காதல் பண்றது உங்களுக்கு தெரியாது ஆமால நீங்க சங்கீதாவை காதலிக்கிறீங்கல பாருங்க மறந்தே போயிட்டேன் அதனால தான் உங்க மேல கோவமா இருக்க பங்காளி லவ்க்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு நான் எத்தனை தடவை உங்ககிட்ட கேட்டிருப்பேன் ஒரு தடவையாச்சும் ஹெல்ப் பண்ணியா பங்காளி என்ன பங்காளி இப்படி சொல்றீங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண கூடாது நான் நினைப்பنا போவாது அப்படிப்பட்ட ஆளா பங்கு இந்த சிவா ச்சா நான் ஒவ்வொரு தடவையும் உங்க லவ்க்கு ஹெல்ப் பண்ணலாம் தான் நினைப்பேன் உடனே பிரச்சனை ஏதாவது வந்துரும் அதுக்கு முன்னாடி அப்படியே ஓட வேண்டியதா போயிடுது ஆனா நீங்க இவ்ளோ வருத்தப்பட்டதுக்கு அப்புறம் நான் இந்த முறை கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும்ங்களே சொல்லுங்க உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் கேளுங்க பங்க அரச்சமா கேளுங்க நமக்கு 10 பேர் கிட்ட மல்ல கட்டி சண்டை போட தெரியுமே தவிர இந்த பொண்ணுங்க கிட்ட ப்ரப்போஸ் பண்றதுன்னு வந்தாலே அப்படியே புஸ்னா இருப்பங்காலி பங்காலி எப்படியாவது என் லவ் சங்கீதாக்கு புரியிற மாதிரியும் பிடிக்கிற மாதிரியும் ப்ரப்போஸ் பண்ணும் அந்த ப்ரப்போஸ பார்த்து எனக்கு பாண்டி மாமா தான் வேணும்னு சங்கீதா அடம்பிடிக்கணும் அப்புறம் நான் அவ கைய பிடிக்கணும் அவனை கட்டி பிடிக்கணும் இவ்வளவு ஆசைகள்லாம் இருக்கா இது எல்லாத்துக்கும் ஒரு ஐடியா பிடிக்கணும் அதுக்குதான் நான் இங்க ரூம் எடுத்து தங்கியிருக்கேன் இருக்கிறவனுக்கு எதுவுமே பெரிய விஷயம் கிடையாது இல்லாதவனுக்கு தான் அது பெரிய விஷயம் முதல்ல நீங்க ஐடியாவை சொல்லுங்க அது பெரிய விஷயமா இல்ல சின்ன விஷயமானு நான் முடிவு பண்ணிக்கிறேன் சரி லவ் ப்ரோபோஸ் பண்றதுல மொத்தம் 3 வகை இருக்கு சரி கேளுங்க ஒன்னு மென்மையா ப்ரோபோஸ் பண்றது ரெண்டாவது மெர்சலா ப்ரோபோஸ் பண்றது ஓ மூணாவது அப்படியே மிரட்டலா ப்ரோபோஸ் பண்றது பங்காளி ஒரு லவ் சொல்றதுக்கு எத்தனை வகை இருக்குன்னு இப்பதான் எனக்கே தெரியும் பங்கு நீ மட்டும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்திருந்தேன்னு வச்சுக்கோயேன் இந்நேரம் சங்கீதாவை காத்து வாக்குல காதல் பண்ணிட்டு காலாகாலத்துல கல்யாணம் பண்ணிருப்ப பங்கு இப்ப கூட ஒண்ணு இல்ல பங்கு நான் சொல்றத கேட்டுட்டு போய் நீ ப்ரொபோஸ் பண்ண அப்புறம் பாரு சங்கீதா கூட சரட்டு வண்டியில சிரட்டு ஒளின்னு சந்தோஷமா சுத்திக்கிட்டு இருப்ப ஐயோ கேக்கும் போது எவ்வளவு குஷியா இருக்கு சொன்னேன் வாயில கவி வாயில கவி வெரி குட் அது முதல்ல மென்மையான ப்ரொபோசல் இது வந்து EIT கிட்ஸோட ஏரியா ஒரு பொண்ண பார்த்து அப்படியே பூவை தூக்கிக்கிட்டு பூவே பூச்சுடவான்னு பின்னாடியே போறது ஆனா இது நமக்கு செட் ஆகாது அதனால இதை தூக்கி அப்படியே ஓரமா வச்சிடலாம் ரெண்டாவது மெர்சலான ப்ரொபோசல் இதுதான் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இதுதான் உனக்கும் செட் ஆகும்